அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பதும் இந்தியன் டு ராயன் அந்தகன் ஆகிய மூன்று திரைப்படங்களையும் வெளிநாடுகளிலே வெளியிட்ட திரைப்பட விநியோகிஸ்தர்களுக்கு எந்த திரைப்படமானது அதிகளவான லாபத்தினை கொடுத்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அதே போன்று இந்த மூன்று திரைப்படங்களும் வெளிநாடுகளிலே ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்திருக்கின்றதா என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் முதலில் அந்தகன் திரைப்படத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்தகன் திரைப்படமானது வெளிநாடுகளிலே மொத்தமாக இரண்டு கோடியே நாற்பத்தேழு லட்சம் ரூபாயான வசூற்றை இருக்கின்றது ஷேராக ஒரு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த அந்தகன் திரைப்படத்தினுடைய வெளிநாடுகளுக்கான தியடிகல் ரை ஒரு கோடியாக இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முப்பத்தி மூணு லட்சம் ரூபாயை வெளிநாடுகளிலே லாபமாக கொடுத்து வெளிநாடுகளிலே வெற்றியடைந்த திரைப்படமாக இந்த அந்தகன் திரைப்படம் அமைந்திருக்கின்றது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது அடுத்த இந்தியன் டூ திரைப்படத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்தியன் டூ திரைப்படமானது வெளிநாடுகளிலே மொத்தமாக அறுபத்தி ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வசூல் செய்ய இருக்கின்றது ஷேராக முப்பத்தி நான்கு கோடியே ரூபாய் கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்தியன் டூ திரைப்படத்தினுடைய வெளிநாடுகளுக்கான தியேட்டரிகளை முப்பது கோடியாக இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பம் நடிப்பதில் நான்கு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் வெளிநாடுகளில் லாபமாக கொடுத்து இந்தியன் டூ திரைப்படமும் வெளிநாடுகளிலே ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்திருக்கின்றது அடுத்து தனுஷனுடைய நடிப்பிலும் இயக்கத்திலும் வெளிவந்திருக்கின்ற ராயன் திரைப்படத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ராயன் திரைப்படமானது வெளிநாடுகளிலே மொத்தமாக நாற்பத்தைந்து கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சம் ரூபாய் பசுற்றை இருக்கின்றது ஷேராக இருபத்தி நான்கு கோடியே எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது இந்த திரைப்படத்தினுடைய வெளிநாடுகளுக்கான தியேட்ரிக்கல் ரைட்ஸ் ஆனது பத்து கோடியாக இருப்பதன் அடிப்படையில் வெளிநாடுகளிலே ராயன் திரைப்படத்தினை வெளியிட்டவர்களுக்கு பதினான்கு கோடியே எண்பத்தைந்து லட்சம் சென்றவனே லாபமாக கொடுத்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற திரைப்படமாக அமைந்திருக்கின்றது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மூன்று திரைப்படங்களும் வெளிநாடுகளிலே வெற்றி பெற்ற திரைப்படங்களாக அமைந்திருக்கின்றது இருப்பினும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற திரைப்படமாக முன்னிலையில் ராயன் அமைந்திருக்கின்றது என்பது எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமன் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்ற வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்